தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இனப்படுகொலையின் அரசியல் பகுதி ஐந்து இனப்படுகொலை தத்துவார்த்த கேள்விகள் பாகம் இரண்டு எழுதியவர் தேனா ஞாலசீர்த்தி மீனிலங்கோ வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அறிமுக குறிப்புகள் இனப்படுகொலைகளுக்கு ஒரு சர்வதேச பரிமாணம் உண்டு பல சந்தர்ப்பங்களில் நிகழ்ந்தது இனப்படுகொலையா இல்லையா என்பதை கூட தீர்மானிக்கும் ஒன்றாக அது இருக்கிறது இந்த பின்புலத்தில் இனப்படுகொலைக்கும் சர்வதேச உறவுகளுக்கும் இடையிலான தொடர்பை தத்துவார்த்த ரீதியாக நோக்குவது முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் இனப்படுகொலை குறைந்தது எண்பத்தி நான்கு மில்லியன் பொதுமக்களை கொண்டுள்ளது மேலும் பெரும்பாலான நிகழ்வுகள் பெரிய அளவிலான சர்வதேச தாக்கங்களை கொண்டுள்ளன பல சந்தர்ப்பங்களில் அந்நிய அரங்காடிகள் குற்றவாளிகளுக்கு வெகுஜன வன்முறையை நிகழ்த்துவதற்கான அவர்களின் திறனுக்கு முக்கியமான ஆதரவையும் அதன் பின் தண்டனையிலிருந்து பாதுகாப்பையும் வழங்கியுள்ளனர் இனப்படுகொலைக்கான சாத்தியக்கூறுகள் அந்நிய அரங்காடிகள் எவ்வாறு பாதிக்கிறார்கள் என்பது பற்றிய நமது புரிதல் ஆய்வுக்கு உட்பட்டது குறிப்பாக இலங்கையில் இறுதிப்போரில் நடந்தது என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் இனப்படுகொலையை புரிந்து கொள்வதற்கு அந்நிய ஆதரவு முக்கியமானது குறிப்பாக அந்நிய அரங்காடிகளின் நலன்கள் அவர்களை கொடுப்போராகவும் உள்நாட்டு அரங்காடிகளை பெறுவோராகவும் மாற்றுகிறது இதனால் இனப்படுகொலைகளில் கொடுப்போர் பெறுவோர் உறவிற்கு ஒரு முக்கிய பாத்திரம் உண்டு கொடுப்போர் முதன்மையாக தங்கள் சுயநலத்தால் தூண்டப்பட்டு ராணுவ உதவியை வழங்குவதன் மூலம் இனப்படுகொலையை அனுமதிக்கலாம் அல்லது தடுக்கலாம் ஆதரவு என்பது உதவி பெறும் நாட்டுக்கு வழங்கப்படும் குறிப்பிடத்தக்க பொருள் ஆதரவை குறிக்கிறது சமமற்ற வளங்களை கொண்டிருக்கக்கூடிய இரண்டு நாடுகளுக்கிடையே பரஸ்பர தேவைகளுக்காகவோ அல்லது பொது நோக்கு ஒன்றிற்காக பரஸ்பர சேவைகளை வழங்குவதற்கோ ஏற்பட்டுள்ள பிணைப்பினை வெளிப்புற ஆதரவாக கொள்ளலாம் இந்த உறவு பெரும்பாலும் வரலாற்று கொலனித்துவ உறவுகள் இன மத அல்லது மொழி சார்ந்த உறவு தற்போதைய பொருளாதார ராணுவ உறவுகள் மூலம் பெறப்படுகிறது ராணுவ உதவியானது இனப்படுகொலைக்கு நேரடியாக உதவுவதாகவும் பொதுமக்களுக்கு எதிரான பெரிய அளவிலான வன்முறைக்கான திறனை வழங்குவதாகவும் பெறுவோர் அரசின் மற்ற இலக்குகளுக்கு இது முக்கியமானதாக இருக்கும் அளவுக்கு சாத்தியமான தடையாகவும் செயற்படுகிறது பெரும்பாலான கொடுப்போர் பெறுவோர் உறவுகளில் இராணுவ உதவியை நிறுத்தி வைப்பது அல்லது தொடர்வது கொடுக்கும் அரசின் ஆதரவிற்காக சக்தி வாய்ந்த சமிக்ஞியாக செயற்படுகிறது இனப்படுகொலையின் வெளிப்புற இயக்கவியல் பற்றிய புரிதல் அவசியமானதும் ஆகும் இலங்கை சூழலில் தமிழர் நீதியை வேண்டி நிற்கும் தரப்புகளின் போரின் போதான பாத்திரம் என்ன என்ற வினாவை தவித்துவிட்டு நீதி குறித்து பேசுவது பயனற்றது இனப்படுகொலை பற்றிய விளக்கத்திற்கு உதவக்கூடிய பல காரணிகள் உள்ளன சர்வதேச காரணிகள் மோதலின் இயக்கவியலை எந்த அளவுக்கு பாதிக்கின்றன என்பதை மிகைப்படுத்துவது எளிது அட்டூழியங்களையே மூலோபாயங்களாக தீர்மானித்ததன் பின்னர் குற்றம் செய்யும் அரங்காடிகளை நிராகரிப்பது கடினம் மேலும் உள்நாட்டு மோதல்கள் மற்றும் அரசியல் இயக்கவியல் ஆகியவை வெளிப்புறங்களை விட அதிக செல்வாக்கு செலுத்துகின்றன எவ்வாறாயினும் கொடுப்போரின் புவிசார் அரசியல் நலன்களை ஊக்குவிப்பது கட்டுப்படுத்துவது அல்லது அனுமதிக்கும் நிலைகள் அதிக ஆபத்துள்ள நிகழ்வுகளில் விளைவுகளின் மாறுபாட்டை விளக்குவதில் ஒரு முக்கிய பகுதியாகும் இனப்படுகொலைக்கான காரணங்கள் பல அவற்றில் பல சர்ச்சைக்குரியவை இனப்படுகொலை முதன்மையாக உள்நாட்டு நிகழ்வு என்ற போதும் சர்வதேச பரிமாணங்களை கொண்டுள்ளது புரட்சி போர் அல்லது வேறு சில குறிப்பிடத்தக்க இடையூறு வடிவில் எழுச்சி என்பது இனப்படுகொலைக்கான அவசியமான நிபந்தனைக்கு மிக நெருக்கமானதாக தோன்றுகிறது பல சந்தர்ப்பங்களில் சாத்தியமான குற்றவாளிகளுக்கு அச்சுறுத்தல் மற்றும் பாதுகாப்பின் உணர்வை அதிகரிப்பதில் கருத்தியல் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆயினும் கூட கோட்பாட்டளவில் இனப்படுகொலைக்கான அபாயத்தை அதிகரிக்கும் இந்த காரணிகள் பல இருக்கும் சந்தர்ப்பங்களில் அது நிகழாது இனப்படுகொலையை புரிந்து கொள்வதில் சர்வதேச உறவுகளில் கவனம் செலுத்தினால் இருபதாம் நூற்றாண்டின் ஐரோப்பிய இனப்படுகொலைகளில் அதன் பங்கை விரிவாக நோக்கலாம் உலகளாவிய வல்லரசுகளின் உறவுகளை நாம் பார்த்தால் அவை இனப்படுகொலைக்கு பதிலளிப்பு என்பதன் அடிப்படையில் மட்டுமல்ல அவர்கள் இனப்படுகொலை உற்பத்தியில் எப்படி நுழைகிறார்கள் என்பதன் அடிப்படையிலும் நோக்க வேண்டியுள்ளது முக்கியமாக பல நூற்றாண்டுகளாக சர்வதேச அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் எவ்வாறு இனப்படுகொலையை பாதித்தன என்பது முக்கியமானது இனப்படுகொலைக்கான சாத்தியங்கள் குறித்த பரந்த பகுப்பாய்வுகளில் வெளிப்புற இயக்கவியல் குறித்து சீரிய கவனமின்மை முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது இது உள்நோக்கியே கவனம் செலுத்துவதால் இது இடர் பகுப்பாய்வுக்கான முக்கியமான தகவல்களை தவித்துவிடும் வாய்ப்பிருப்பதுடன் விளக்கப்படும் ஆபத்தில் உள்ள நாடுகளில் மட்டுமே கவனம் செலுத்தும் செயல்களுக்கு தலையீடு செய்வதற்கான விருப்பங்களை கட்டுப்படுத்துகிறது அத்தகைய வன்முறையை அனுமதிக்கும் அல்லது கட்டுப்படுத்தும் சக்தியாக அந்நிய அரங்காடிகள் இருக்கிறார்கள் கெடுபிடி போர் முழுவதும் இந்தோனேஷியா கிழக்கு பாகிஸ்தான் மற்றும் கோத்தமாலாவில் இனப்படுகொலை ஆட்சிகளுக்கு அமெரிக்க ஆதரவு கிடைத்தமையும் கடுபிடி போருக்கு பின்னர் இலங்கை மியான்மாருக்கு சர்வதேச நாடுகளின் ஆதரவு ஆகியவை அடங்கும் இனப்படுகொலை என்பது சர்வதேச சட்டத்தில் குற்றங்களின் குற்றமாக கருதப்படுகிறது ஆனால் குறைந்த குற்றங்களை விட மிக குறைவான அரசியல் இடையை கொண்டுள்ளது உதாரணமாக சர்வதேச பயங்கரவாதம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் சர்வதேச அளவில் கடற்கொள்ளையர் போன்ற குற்றங்களை தடுக்க முயற்சிக்கும் போது நீண்டகால கூட்டு பாதுகாப்பு உத்திகள் பின்பற்றப்படுகின்றன ஆனால் இனப்படுகொலை தடுப்பு என்று வரும்போது அத்தகைய நீண்டகால கூட்டு பாதுகாப்பு உத்தி எதுவும் இல்லை அடிப்படையில் இது போன்ற குற்றங்கள் போதைப் பொருள் கடத்தல் ஒரு சர்வதேச அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது இதன் மூலம் இது போன்ற குற்றங்கள் இந்த பாதுகாப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கூட்டாக செயற்படும் அரசுகளின் தனிப்பட்ட பாதுகாப்பு திறனை விட அதிகமாக இருக்கும் அதன்படி அத்தகைய குறிப்பிட்ட சூழல்களுக்குள் கூட்டு நலன் தேசிய நலனை மேம்படுத்துகிறது என்பதை கொள்கை வகுப்பாளர்கள் உணர்கிறார்கள் இனப்படுகொலையை நோக்கிய எந்த ஒரு நீண்டகால கூட்டு பாதுகாப்பு மூலோபாயமும் ஏற்படுத்தப்படவில்லை மேற்கூறிய குற்றங்களைப் போலவே இனப்படுகொலையும் ஒரு சர்வதேச அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்பதை சர்வதேச நாடுகளும் அமைப்புகளும் உணரவில்லை அவர்கள் இனப்படுகொலையின் பயங்கரத்தை சந்தேகத்துக்கிடமின்றி உணர்ந்து இனப்படுகொலை வெகுஜன இடம்பெயர்வை ஏற்படுத்தக்கூடும் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள் இது உறுதியற்ற பிராந்திய தன்மையை ஏற்படுத்துகிறது வெகுஜன இடம்பெயர்வு என்பது இனப்படுகொலைக்கு பிரத்தியகமானது அல்ல இது குறைந்த முன்னுரிமை பிரச்சனையாகவே உள்ளது இத்தகைய புரிதல் இனப்படுகொலை தடுப்பு என்று வரும்போது அவர்கள் அதை கண்டுகொள்வதில்லை அதன் விளைவாக இனப்படுகொலையை தடுப்பதை பொதுநலன் சார்ந்த விஷயமாகவோ சர்வதேச பாதுகாப்பு பிரச்சனையாகவோ கருதுவதில்லை இனப்படுகொலையும் உலக அரசியல் அரங்கில் அங்கீகாரத்துக்கு முக்கிய இடம் உண்டு நியாயம் அநியாயம் என்ற அளவுகோலை தீர்மானிப்பதாக சர்வதேச அங்கீகாரம் என்பது இருக்கிறது கடுபிடிப்போரின் முடிவும் நைன் லெவன் போன்ற நிகழ்வுகளும் சர்வதேச அங்கீகாரம் குறித்த வினாக்களை எழுப்பத் தொடங்கின இவை நைன் லெவனுக்கு பிறகும் அதற்கு அமெரிக்கா தலைமையிலான பதிலளிப்பிலும் மிகச் சரியாக விளக்கப்பட்டது முதன்மையாக இரண்டாயிரத்தி மூன்றில் ஈராக் மீதான அமெரிக்க தலைமையிலான ஆக்கிரமிப்பு சர்வதேச உறவுகளின் மையத்திற்கு சட்டபூர்வமான அதிகாரம் மற்றும் முறையான நடத்தை பற்றிய கேள்விகளை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கொசோவோ நெருக்கடியை சுற்றியுள்ள விவாதங்களில் நைன் லெவனுக்கு பிந்திய பல கேள்விகள் சட்டப்பூர்வமான நடத்தை மற்றும் முறையான அதிகாரம் தொடர்பாக எழுப்பப்பட்டன குறிப்பாக கொசோவோ மீதான நேட்டோவின் தாக்குதலானது சட்டவிரோதமானது ஆனால் நியாயமானது என்று விளக்கப்பட்டது இது அமெரிக்கா தலைமையிலான ஒற்றமைய உலக ஒழுங்கில் அமெரிக்காவினதும் அவர் தம் கூட்டாளிகளினதும் செயல்களுக்கும் அவை சர்வதேச சட்டத்துக்கு முரணானதாக இருந்தபோதும் சர்வதேச அங்கீகாரத்தை அளித்தன அங்கீகாரத்துக்கும் சட்டபூர்வமான தன்மைக்கும் இடையிலான இந்த வெளிப்படையான மோதல் சர்வதேச சட்டம் எப்படியோ குறைபாடுடையது என்பதை குறிக்கிறது சர்வதேச சட்டம் மீறப்பட்டால் அதை எவ்வாறு சரி செய்வது என்ற கேள்விக்கு பதில் இல்லை அனைத்தும் சர்வதேச அங்கீகாரம் என்ற ஒற்றைப்புள்ளியில் மையம் கொண்டது சர்வதேச அங்கீகாரத்துடனான சட்டபூர்வமான செயல் என்றால் என்ன என்ற விவாதம் வெறுமனே ஒரு தத்துவ விவாதம் அல்ல ஏனெனில் சர்வதேச அங்கீகாரத்துடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் சட்டபூர்வமான தன்மையை உலகம் விவாதிக்கும் போது போர்கள் நடத்தப்பட்டன மக்கள் இறந்து கொண்டிருந்தனர் நைன் லெவனின் நிகழ்வுகளும் அதைத் தொடர்ந்து நடந்த பயங்கரவாதத்தின் மீதான போர் எந்த அடிப்படைகளையும் கொண்டிருக்கவில்லை ஆயினும் சர்வதேச அங்கீகாரம் அனைத்து செயல்களையும் செய்வதற்கான கடவுச்சீட்டாக இருக்கிறது என்பது புலனானது சர்வதேச அங்கீகாரம் என்பது இனப்படுகொலையுடன் ஒரு சிறப்பு உறவை கொண்டுள்ளது இதை விளங்கிக் கொள்ள அறநெறி சட்டபூர்வ தன்மை மற்றும் அரசியல் அமைப்பு ஆகிய மூன்று விதிமுறைகளுக்கும் இனப்படுகொலைக்கும் இடையிலான உறவை புரிந்து கொள்வது முக்கியம் ஏனெனில் சர்வதேச அங்கீகாரமானது இந்த மூன்று விதிமுறைகளில் இருந்து அதன் மதிப்பை பெறுகிறது இது காலப்போக்கில் மாறலாம் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் ஒருவருக்கொருவர் மோதலாம் எனவே சட்ட மற்றும் தார்மீக கண்ணோட்டத்தில் இனப்படுகொலி என்பது சர்வதேச அளவில் குற்றங்களின் குற்றமாக கருதப்பட்டாலும் இனப்படுகொலிக்கும் அமைப்பு சட்டத்துக்கும் இடையே உள்ள பிரச்சினைக்குரிய உறவை உயர்த்தி காட்டும் கொள்கை வகுப்பதில் விமர்சன ரீதியாக குறைந்த முன்னுரிமையாகவே உள்ளது என்பதை இங்கு நோக்குவது அவசியம் இதையொட்டி அரசியல் எதிர்பார்ப்புகள் சர்வதேச சமூகத்தின் சட்ட மற்றும் தார்மீக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்பதும் கவனிப்புக்குரியது மேற்குறிப்பிட்ட மூன்றில் முதலாவதான அறநெறி என்பதை கருத்தில் கொள்ளும் போது இனப்படுகொலை ஒழுக்கக்கேடானது என்ற எண்ணம் தெளிவாக தெரிகிறது உண்மையில் இனப்படுகொலை ஏன் மோசமானது என்பதை ஒருவர் நியாயப்படுத்த வேண்டும் என்று சிந்திப்பது கூட ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் ஒருவர் அதை செய்ய வேண்டும் என்பது தெளிவாகிறது இருபதாம் நூற்றாண்டில் அறநெறியின் அதிகாரம் மற்றும் தார்மீக முன்னேற்றம் குறித்த ஒரு நெருக்கடி வெளிப்பட்டது ஃப்ரெட்ரிக் நீட்ஷேவின் கருத்துகளாலும் அவரது கடவுளின் மரணம் என்ற அறிவிப்பு மிகுந்த செல்வாக்கான ஒன்றான நிலை பெற்ற நிலையில் ஹோப்ஸ் பேம் விளக்கிய தீவிரங்களின் யுகம் ஏஜ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்பது எவ்வளவு சரியானது என்று புலனாகிறது இது அறநிறு என்பது அவசியமானது தானா என்ற வினாவை எழுப்பியது இருபதாம் நூற்றாண்டின் இயங்கியல் இவ்வினா எவ்வளவு பொருத்தமானது என்பதை காட்டி நிற்கின்றது இனப்படுகொலைகளில் அறம் சார்ந்து பேசுகிற போது கவனிப்புக்குள்ளாகும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் விருப்பமுள்ள பங்கேற்பாளர்கள் மற்றும் விரும்பாத பங்கேற்பாளர்களை உள்ளடக்கிய நடைமுறைகளுக்கு இடையிலான வேறுபாடு எஸ்கிமோக்கள் தங்கள் பெரியவர்களை வெளியே உறைந்து இறக்கும் வரை விட்டுச் செல்வதானது நன்கு அறியப்பட்ட உதாரணமாகும் முதலில் இது மிகவும் ஒழுக்கக்கேடானதாக தோன்றினாலும் இந்த நடைமுறையில் பெரியவர்கள் விருப்பமுள்ள பங்கேற்பாளர்கள் என்பதை ஒருவர் அறிந்தால் இது ஒரு ஒழுக்கக்கேடான நடைமுறை என்று தீர்ப்பது கடினமாகிறது இப்போது வெளிப்படையாக அத்தகைய சூழல்களுக்குள் விருப்பமான பங்கேற்பு பிரச்சினையை மேலும் விவாதிக்க நேர்மறை மற்றும் எதிர்மறை சுதந்திரம் போன்ற கருத்துக்களை ஒருவர் தூண்டலாம் இனப்படுகொலையின் சூழலில் விருப்பமில்லாத பங்கேற்பாளர்கள் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களாக தகுதி பெற்றிருப்பதால் இந்த பிந்திய சூழலில் பங்கேற்பாளர் என்ற சொல் ஓரளவு தவறாக தெரிகிறது வெறும் போர்க்கோட்பாட்டில் காணக்கூடிய பல உணர்வுகளை விரைந்து இராணுவ ரீதியாகவோ அல்லது வேறு விதமாகவோ தலையிட்டு சம்பந்தப்பட்ட துன்பங்களின் அளவை குறைக்கும் திறன் நமக்கு இருந்தால் அதை செய்வதற்கான தார்மீக கடமை நமக்கு இல்லையா சர்வதேச சமூகத்தில் இறையாண்மையின் சட்டபூர்வமான தன்மையை மீறக்கூடிய ஒரு தார்மீக வரம்பு உள்ளதா என்ற விவாதம் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது மனிதாபிமான தலையீடு ஹியூமானிட்டேரியன் இன்டர்வென்ஷன் குறித்த விவாதத்தில் இந்த சிந்தனை போக்கு நன்கு தெரிந்ததே நாம் தலையிடுவதற்கு முன்பு எவ்வளவு மனித துன்பங்களை பார்க்க தயாராக இருக்கிறோம் என்ற வினாவே இந்த கருத்துருவாக்கத்தின் மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் நடந்த ருவேண்டா இனப்படுகொலை சர்வதேச சமூகம் ஓர் இனப்படுகொலை நிகழ்வதை பார்க்க மிகவும் தயாராக உள்ளது என்பதை நிரூபித்தது தார்மீக சார்பியல்வாதிகளின் கூற்றுகளை நிராகரிக்க ஒழுக்கத்தை விட அதிகமாக நாம் முறையிடலாம் என்பது தெளிவாக இருப்பதால் ஒருமித்த பங்கு சர்வதேச அங்கீகாரம் என்ற விடயத்துக்கு நம்மை மீண்டும் கொண்டு வருகிறது தார்மீக சார்பியல்வாதத்தை விஞ்ஞான முறையில் நிரூபிப்பது சாத்தியமில்லையென்றாலும் தார்மீக சார்பியல்வாதம் குறைந்தபட்சம் இனப்படுகொலையின் பின்னணியில் சட்டத்துக்கு புறம்பானது மற்றும் பொதுவானது அல்ல என்பதை நிரூபிக்க மேலே வழங்கப்பட்ட சர்வதேச அங்கீகாரம் பற்றிய புரிதலுடன் மீண்டும் ஈடுபட முடியும் இது மிக குறைவான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் கூட இனப்படுகொலையின் வரலாற்றை திரும்பி பார்க்கும் போது சர்வதேச அங்கீகாரத்தின் வகிபாகத்தின் அரசியல் தன்மை தெளிவாகிறது இனப்படுகொலையை புரிந்து கொள்வது தொடர்பில் தார்மீக தத்துவவாதிகள் உலகளாவிய தார்மீகத்தன்மையின் குறைந்தபட்ச தேவை பற்றிய புரிதலை உருவாக்கியது போல சர்வதேச வழக்கறிஞர்கள் உலகளாவிய சட்டத்தின் குறைந்தபட்ச தேவை பற்றிய புரிதலை உருவாக்கியுள்ளனர் இனப்படுகொலை என்பது அனைத்துக்கும் மேலான அத்துமீறலாக சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதுதான் இங்கு பொருத்தமாக இருக்கிறது இனப்படுகொலை பற்றிய சர்வதேச சமூகத்தின் பார்வையை கண்ணோட்டத்தில் அளவிட இனப்படுகொலை ஒப்பந்தத்தின் வரைவுக்கு திரும்புவது அவசியம் சுவாரஸ்யமாக தார்மீகத்திற்கும் சட்டத்திற்கும் இடையிலான மேற்கூறிய உறவு இனப்படுகொலை தொடர்பான விரைவின் நடைமுறைகள் வைக்கப்பட்டது உதாரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் இனப்படுகொலை குற்றத்திற்கான ஐநா பொதுச்சபை தீர்மானம் இனப்படுகொலை மனிதகுலத்தின் உணர்வை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது என்று கூறியது ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை இனப்படுகொலை என்பது சர்வதேச சட்டத்தின் கீழ் ஒரு குற்றம் என்பதை உறுதிப்படுத்துகிறது இதை நாகரிக உலகம் கண்டிக்கிறது என்றது சர்வதேச சட்ட இயக்கத்தின் மையத்தில் இருக்கும் நாஜி இனப்படுகொலியை நோக்கிய தார்மீக வெறுப்புணர்ச்சி இது என்பதை இந்த அறிக்கை அடிக்கோடிட்டு காட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பொதுச்சபை தீர்மானத்தில் வெளிப்படுத்தப்பட்ட உலகளாவிய தார்மீக வெறுப்பு குற்றத்தை கண்டிக்கும் போது அரசுகளின் பிரதிநிதிகள் உலகளாவிய தார்மீக மொழியுடன் தொடர்ந்து பேசியதால் அடுத்தடுத்த விரைவு செயல்முறை முழுவதும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது இனப்படுகொலைக்கான சர்வதேச சட்ட முன்னோக்குகள் இனப்படுகொலியை தவறான நடத்தி என்று வெறுமனே அங்கீகரிப்பதை விட சர்வதேச சட்டத்தில் குற்றங்களின் குற்றமாக இனப்படுகொலியை நிறுவ முற்பட்டுள்ளது என்பதும் தெளிவாகிறது இனப்படுகொலி என்பது சர்வதேச அளவில் குற்றங்களின் குற்றமாக கருதப்பட்டால் ஏன் அரசுகள் இனப்படுகொலை குற்றத்தை எதிர்கொள்ள தவறுகின்றன என்ற கேள்வியை இந்த இடத்தில் கேட்பது பொருத்தம் அரசியல் கண்ணோட்டத்தில் இனப்படுகொலை என்பது சர்வதேச அளவில் குற்றங்களுக்கெல்லாம் தலையாய குற்றமாக கருதப்படவில்லை என்பது தெளிவாக தெரிந்ததால் இந்த கேள்வியில் இயல்பாக எழுப்பப்பட்ட உணர்வுக்கு நம்மை திரும்ப கொண்டு வருகிறது நைன் லெவன் நிகழ்வுகளிலிருந்து சர்வதேச பயங்கரவாதம் இனப்படுகொலியை விட முன்னுரிமை அளிக்கப்படும் ஒன்றாக மாறியது இனப்படுகொலியை விட சர்வதேச பயங்கரவாதம் போன்ற குற்றங்களுக்கு முன்னுரிமை அளிப்பது மனிதாபிமான முன்னேற்றத்தின் பாதையில் பின்தங்கிய படியை பிரதிபலிக்கிறது சர்வதேச பயங்கரவாதம் சர்வதேச உறவுகளில் ஒரு தீவிரமான சிக்கலை ஏற்படுத்தும் அதே வேளையில் பயங்கரவாதிகள் அணு ஆயுதங்களை வாங்காத வரையில் நிராயுத பாணியான அப்பாவி குழுக்களுக்கு அரசுகள் செய்யக்கூடிய அழிவின் அளவை அவர்களால் கொண்டுவர முடியாது என்பது தெளிவாக இருப்பதால் அத்தகைய தர்க்கம் முற்றிலும் புரிந்து கொள்ளக்கூடியது மிக எளிமையாக பயங்கரவாதிகளை விட அரசுகள் அதிக அதிகாரத்தை வைத்திருக்கின்றன இதுபோன்ற நியாயத்தை மனதில் கொண்டுதான் நாம் இனப்படுகொலையில் சர்வதேச அங்கீகாரத்தின் முக்கியத்துவத்தை நோக்க வேண்டியுள்ளது இனப்படுகொலையை தடை செய்யும் ஒரு நெறிமுறையில் பரவலான உலகளாவிய உடன்பாட்டை இன்று வரை எம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது உண்மையில் அவமானகரமானது இன்று உள்ள சர்வதேச சட்டத்தால் இனப்படுகொலை குற்றத்தை எதிர்கொள்ள முடியாவிட்டால் சர்வதேச சமூகம் எவ்வாறு நெறிமுறைகளை உள்ளடக்கிய ஒரு சர்வதேச சட்ட அமைப்பை கொண்டிருக்க முடியும் என்ற கேள்வியின் தீவிரத்தை நாம் புரிந்து வேண்டும் இருப்பினும் ஒரு முக்கியமான புள்ளியை தொடுவது இங்கே முக்கியமானது இனப்படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும் என்ற சர்வதேச எதிர்பார்ப்பு நிலவுகின்ற அதே வேளை இனப்படுகொலை தடுக்கப்பட மாட்டாது என்ற சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதும் தெளிவாகின்றது இதை விளக்குவதற்கு இனப்படுகொலை தடுப்புக்கான தேசிய மற்றும் சர்வதேச அரசியல் எதிர்பார்ப்புகளை வேறுபடுத்துவது அவசியம் இனப்படுகொலை தடுக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இந்த சொற்றொடர் ஒத்ததாக மாறியுள்ளதால் இந்த வேறுபாட்டை விளக்குவதற்கு இனி ஒருபோதும் இல்லை என்ற அரசியல் சொல்லாட்சியை இந்த பகுப்பாய்வு பயன்படுத்துகிறது இனப்படுகொலை ஆய்வுகள் பற்றிய கருத்தாடல்கள் இனி ஒருபோதும் இல்லை என்ற சொற்றொடரால் நிரம்பியுள்ளது இது சர்வதேச சமூகத்தின் இரண்டாம் உலகப் உலகப்போருக்கு பிறகு செய்யப்பட்ட சர்வதேச உறவுகளில் இனியொருபோதும் இனப்படுகொலை ஏற்பட அனுமதிக்கப்படாது என்ற உறுதிமொழியை குறிக்கிறது முக்கியமாக நாக்சிகளால் குறிவைக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதில் சர்வதேச சமூகம் அதன் பொறுப்புகளில் தோல்வி அடைந்ததையும் இந்த தோல்விக்கு இனப்படுகொலை மாநாடு ஒரு தீர்வை வழங்கியது என்ற புரிதலின் அடிப்படையிலும் இனி போதும் என்ற சொல்லாட்சி கட்டப்பட்டது அதன்படி சர்வதேச உறவுகளில் இனப்படுகொலை தடுக்கப்பட வேண்டும் என்ற தெளிவான சர்வதேச எதிர்பார்ப்பு இருந்தது சர்வதேச சமூகம் இனப்படுகொலையை அனுமதிக்கவில்லை என்றாலும் அது நடக்க அனுமதிக்கின்றது இனப்படுகொலை நிகழக்கூடாது என்ற இந்த சர்வதேச எதிர்பார்ப்பு இத்தகைய சிக்கலான மற்றும் ஆபத்தான அயலுறவு கொள்கை நிகழ்ச்சி நிரல்களில் அரசுகள் தலையிடக்கூடாது என்ற தேசிய எதிர்பார்ப்பில் சோகமாக சரிந்தது கடந்த ஒரு நூற்றாண்டு கால அமெரிக்காவின் அயலுறவு கொள்கைகளின் வரலாறானது இனப்படுகொலைக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் இடையிலான உறவு தொடர்பான விஷயத்தின் மையத்துக்கு செல்கிறது மிக எளிமையாக மற்ற எல்லா அரசுகளையும் போலவே அமெரிக்காவும் சர்வதேச சமூகம் இனப்படுகொலையை தடுக்க வேண்டும் என்ற சர்வதேச எதிர்பார்ப்புக்கு உதட்டு சேவை செலுத்துகிறது ஆனால் இனப்படுகொலியை தடுப்பது அரசுகளின் தேசிய நலனுக்கு உட்பட்டது அல்ல என்ற யதார்த்தமான அயலுறவு கொள்கை நெறிமுறையை அது நிலைநிறுத்துகிறது இனப்படுகொலியை தடுப்பது தொடர்பாக அரசுகளிடையே நீண்டகால கூட்டு பாதுகாப்பு உத்திகள் எதுவும் உருவாக்கப்படவில்லை என்ற புரிதலுக்கு இது நம்மை திரும்ப கொண்டு வருகிறது இதுதான் உண்மையான பிரச்சினை இனப்படுகொலியை தடுக்க வேண்டுமானால் இனப்படுகொலையை தடுப்பதை மட்டும் எந்த அரசும் மேற்பார்வையிட முடியாது என்பதால் நீண்டகால கூட்டு முயற்சியை உருவாக்க வேண்டும் தற்போது எந்த ஒரு சர்வதேச கூட்டு முயற்சியும் இல்லாதது இனப்படுகொலையின் தாக்கம் உலகளாவிய கொள்கை வகுப்பாளர்களிடையே உணரப்படவில்லை என்ற உண்மையை பிரதிபலிக்கிறது இனப்படுகொலை தார்மீக ரீதியாக வெறுக்கத்தக்கது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் இனப்படுகொலியை தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளில் ஒன்றாக பார்க்கிறார்கள் கடந்த கால சர்வதேச அரசியல் சில விடயங்களை தெளிவாக காட்டுகிறது சர்வதேச உறவுகளில் தொடர்புடைய அனைத்து அரங்காடிகளும் அவர்கள் யாராக இருந்தாலும் ஓர் இனப்படுகொலியை தார்மீக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அரசியல் அமைப்பு ரீதியாகவும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது இனப்படுகொலையாகவும் அதற்கு எதிரான நடைமுறைகளுக்கு எதிரான முறைகளுக்கான சாத்தியப்பாடுகளையும் உருவாக்கும் என்பதே யதார்த்தம் இது ஏமாற்றமளிப்பதாக இருந்தாலும் உண்மை அதுதான் முதலாவதாக சர்வதேச சமூகம் கடைபிடிக்க வேண்டிய தார்மீக கோரிக்கையை எந்த உலக அரசாங்கமும் வழங்காத நிலையில் சர்வதேச அங்கீகாரத்தை ஆணையிட போட்டியிடும் ஒழுக்கங்கள் அனுமதிக்கப்படாமல் இருப்பது கட்டாயமாகும் குறிப்பாக பல்மைய உலக ஒழுங்கில் இனப்படுகொலைக்கான சர்வதேச அங்கீகாரம் என்பது மிகவும் சவாலானது அரசியல் கண்ணோட்டத்தில் ஒரே வெளிச்சத்தில் கருதப்படாவிட்டாலும் சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் சர்வதேச அளவில் குற்றங்களின் குற்றமாக கருதப்படுவதால் இனப்படுகொலையானது சர்வதேச சட்டப்பூர்வமான தன்மையுடன் ஒரு சிறப்பு உறவை கொண்டுள்ளது இக்கண்ணோட்டத்தில் இனப்படுகொலை மற்றும் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அங்கீகாரத்தின் முதன்மை நிறுவனங்களுக்கு இடையேயான உறவை புரிந்து கொள்ள வேண்டும் போரின் முடிவு சர்வதேச சமூகத்தை மூடி மறைத்த அதிகார சமநிலை குறித்த தடுமாற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது அதிகார சமநிலையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட தீவிர மாற்றம் சர்வதேச சமூகத்தின் சட்ட தார்மீக மற்றும் அரசியலமைப்பு எதிர்பார்ப்புகளை மாற்றிய புதிய சகாப்தத்தை முன்னறிவித்தது பிரச்சினைக்குரிய வகையில் அமெரிக்கா தலைமையிலான புதிய உலக ஒழுங்கு தெளிவென்று இருந்ததுடன் போருக்கு பிந்திய காலத்தில் சரியான நடத்து என்பது என்ன என்பது பற்றிய அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படவும் இல்லை ஒரு தசாப்தத்திற்கும் குறைவான காலத்திற்குள் சர்வதேச உறவுகளில் ஒரு சட்டபூர்வமான நெருக்கடி ஏன் ஏற்பட்டது என்பதை இது விளக்க உதவுகிறது கொசோவோ மற்றும் ஈராக்கில் தலையீடுகள் தொடர்பாக எழுந்த சட்டப்பூர்வ நெருக்கடி பற்றி அதிகம் எழுதப்பட்டிருந்தாலும் கடுபிடி போருக்கு பிந்திய காலத்தில் இனப்படுகொலை நிகழ்வது சட்டப்பூர்வமான செயற்பாட்டில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு இறையாண்மை தேசத்தின் மீதான தலையீடு பற்றிய அதிகார சங்கடம் எழுந்தது இந்த இக்கட்டான நிலையை தீர்ப்பதில் சர்வதேச சமூகத்தின் தோல்விதான் கொசோவோவின் சூழலில் சட்டப்பூர்வ நெருக்கடி வெளிப்பட்டு இறுதியில் ஈராக்கிற்குள் பரவியது இந்த கண்ணோட்டத்தில் சட்டப்பூர்வ நெருக்கடியை தீர்ப்பதற்கான சர்வதேச சமூகத்தின் திறனின்மை வெளிப்பட்டது ஆயினும் கூட இனப்படுகொலையின் சட்டப்பூர்வ செயல்முறையின் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்வதற்கு முன் போருக்கு பிந்திய புதிய உலக ஒழுங்கில் பொதிந்துள்ள பிரச்சனைகள் முக்கியமானவை சட்டப்பூர்வ செயல்முறைக்குள் பதட்டங்கள் எவ்வாறு எழுந்தன என்பதை புரிந்து கொள்வதற்கு சரியான நடத்த ரைட்ஃபுல் கண்டக்ட் சூழலில் இறையாண்மை தலையீடு விவாதத்தை முதலில் கருத்தில் கொள்வோம் முதன்மையாக கெடுபிடி போருக்கு பிந்திய காலத்தில் மனிதாபிமான தலையீட்டிற்கான சாத்தியமான பாத்திரத்தின் மீது சர்வதேச சமூகம் பிளவுபட்டதால் ஒரு பதற்றம் எழுந்தது குறிப்பாக சோவியத் ஒன்றியத்தின் முடிவை அடுத்த காலப்பகுதியில் ஒரு நாட்டின் மீதான ராணுவ தலையீடு என்ற கருத்துக்கு சர்வதேச அங்கீகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் கோருவது தொடர்பில் வீட்டோ அதிகாரமிக்க நாடுகளின் செயற்பாடுகள் கவனிப்புக்குரியன ஒருபுறம் சீனாவும் ரஷ்யாவும் முழுமையான இறையாண்மை மற்றும் சர்வதேச உறவுகளில் பலத்தை பயன்படுத்தாது தன்மைத்துவ உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொண்டன எனவே இறையாண்மையின் சட்டபூர்வ உரிமை முழுமையானதாக காணப்பட்டது மறுபுறம் அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகியவை நிபந்தனைக்குட்பட்ட இறையாண்மை மற்றும் மனிதாபிமான தலையீட்டின் தார்மீகத்திற்கு மிகவும் உறுதியான உறுதிப்பாட்டை ஆதரிக்க முனைகின்றன எனவே இறையாண்மையின் சட்டப்பூர்வ தன்மை தலையீட்டின் தார்மீகத்துடன் மோதியதால் சட்டப்பூர்வ செயல்முறைக்குள் விதிமுறைகளின் மோதல் ஏற்பட்டது அதே நேரத்தில் நாடுகளுக்குள் அதிகரித்து வரும் மோதல்களை பற்றி ஏதாவது செய்ய வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்ததால் ஐநாவின் அங்கீகரிக்கப்பட்ட தலையீடு சில உள் விவகாரங்கள் சர்வதேச தலையீட்டுக்கு உத்தரவாதம் அளிக்கும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வீட்டோ நாடுகள் உடன்பட்டன சோமாலியாவின் சூழலில் இது வெளிப்படையாக இருந்தது இது மீண்டும் ஒருமுறை இறையாண்மை தலையீடு தொடர்பான அடிப்படை பதட்டத்தை மறைத்தது ஏனெனில் சோமாலியாவில் அமெரிக்காவின் தன்னிச்சையான தலையீடு துல்லியமாக ஆதரவை பெற்றது ஏனெனில் சோமாலியா ஒரு தோல்வியுற்ற நாடாக இருந்ததால் அது ஓர் இறையாண்மை நாடாக தகுதி பெறவில்லை என்று ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை ஒப்புக்கொண்டது அதன்படி தலையீட்டின் தார்மீகத் தன்மையை தடுக்கக்கூடிய பொருந்தக்கூடிய சட்டத்தடையாக இறையாண்மையின் உரிமை காணப்படவில்லை ஆனால் வீட்டோ நாடுகளுக்கிடையிலான கருத்தொருமிப்பு நீண்டகாலம் நிலைக்கவில்லை ஏனெனில் அமெரிக்கா இந்த கருத்தொருமிப்பை பயன்படுத்தி உலக நாடுகளில் தன்னிச்சையாக இராணுவ தலையீடுகளை மேற்கொள்ள தொடங்கியது இதற்கு எதிரான ரஷ்யா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த தொடங்கியது இது கெடுபிடி போருக்கு பிந்திய காலத்தில் ஒழுங்கு மற்றும் நீதியின் இணக்கத்தன்மை குறித்து சர்வதேச சமுதாயத்தில் ஆழமான பிளவை பிரதிபலித்தது இது இறுதியில் சர்வதேச சமூகத்தின் சரியான நடத்தை பற்றிய பொதுவான புரிதலை உருவாக்கும் திறனை இல்லாமல் செய்தது இங்கு சரியான நடத்தை பற்றிய விவாதம் ஐநாவின் அதிகாரத்தின் மீது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியது என்பதை கருத்தில் கொள்வது அவசியம் போருக்கு பிந்திய ஐநா தீர்மானங்களுக்குள் காணப்படும் தெளிவின்மை போன்ற நிச்சயமற்ற தன்மை முரண்பட்ட விளக்கங்களை தூண்டியது இது இறுதியில் ஐநா சாசனத்தின் கூட்டு பாதுகாப்பு அமைப்பின் முக்கிய விதிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தியது சர்வதேச சட்டப்பூர்வமான சூழலில் இத்தகைய புரிதல் விதிகள் அவற்றின் உறுதியை இழக்கின்றன அல்லது வேறு கூறினால் அவை தெளிவற்றதாக இருக்கும் போது அவற்றின் இணக்கம் இழுக்கப்படும் பிரச்சினைக்குரிய வகையில் நாடுகள் தெளிவற்ற எப்போதும் விரிவடைந்து வரும் நெறிமுறையான நிகழ்ச்சி நிரலை உருவாக்கின அதை நிறைவேற்றும் திறன் ஐநாவிடம் இல்லை இது ஐநாவின் அதிகாரத்தின் மீது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது கெடுபிடி போருக்கு பிந்திய சகாப்தத்தில் சரியான நடத்தை என்ன என்பதை பற்றிய தெளிவான புரிதலை உள்ளடக்கியதாக புதிய உலக ஒழுங்கு தேவைப்பட்டது என்பதை பின்னோக்கி பார்க்கும் போது தெளிவாக தெரிகிறது ஆனால் அவ்வாறு ஒன்றும் ஏற்படவில்லை நாடுகளுக்குள் நடக்கும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை ஏற்படுத்துவதற்கு பதிலாக தன்னிச்சையான தலையீடுகளுக்கான அங்கீகாரத்தை அமெரிக்கா தனது பெரும் பலத்தை பயன்படுத்தி ஐநாவில் கோரி நின்றது ஆனால் அத்தகைய தலையீடுகளின் சட்ட அடிப்படைகள் பெரும்பாலும் ஆதாரமற்றவை இவ்வகையான தலையீடுகள் ஐநா அமைப்பின் அதிகாரத்தை சிதைக்க மட்டுமே பயன்பட்டன ருவாண்டா இனப்படுகொலையானது சர்வதேச உறவுகளில் இறையாண்மை தலையீடு அதிகாரம் என்ற இக்கட்டான கேள்வியை மீண்டும் கொண்டு வந்த வினையூக்கியாக செயற்பட்டது இதை கெடுபிடிப்போருக்கு பிந்திய காலத்தின் பரந்த சூழலில் வைக்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஐநாவுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள பல அரங்காடிகள் ஐநா பயனற்றுப் போகிறது அமெரிக்க நிகழ்ச்சி நிரலுக்கு இயங்குகிறது என்பதை அறிந்திருந்தனர் ஆனால் எதையும் செய்ய வியலாதவாறு ஐநா தனது தார்மீக அதிகாரத்தை குறை மதிப்புக்கு உட்படுத்தியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மூன்றாம் திகதி சோமாலிய தலைநகர் மொகடிஷுவில் அமெரிக்க படை வீரர்கள் கொல்லப்பட்ட போது ஐநா ஏற்கனவே அமைதிகாக்கம் உன்னதமான விதிகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தது இந்த நிகழ்வு ஐநாவின் செயற்பாடானது அதன் அமைதி அர்ப்பணிப்பின் மீது கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை வலுப்படுத்தியது இந்த பின்புலத்தில் ருவாண்டாவில் ஐநாவின் செயலற்ற தன்மையால் இனப்படுகொலியை தடுக்க ஒரு தெளிவான சட்டபூர்வ கடமை இருந்தும் தன் விதிகளை தவறாக புரிந்து கொண்டது இந்த சட்டபூர்வ கடமையை நிறைவேற்ற தவறியதால் ஐநாவின் ஒழுங்குமுறை கட்டமைப்புக்குள் முழுமையான சிதைவை உந்தித்தழும் அளவுக்கு பலவீனப்பட்டுவிட்டது இதனால் சர்வதேச சட்டபூர்வ நடைமுறையை எளிதாக்குவதற்கு உதவுவதில் ஐநா அதன் பங்கில் தோல்வியுற்றதால் அதன் சட்டபூர்வமான தன்மை இறுதியில் கேள்விக்குள்ளாகியுள்ளது இனப்படுகொலை சர்வதேச அங்கீகாரத்துடன் ஒரு சிறப்பு உறவை கொண்டுள்ளது ஏனெனில் இது சட்ட மற்றும் தார்மீக கண்ணோட்டத்தில் குற்றங்களின் குற்றம் என சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இனப்படுகொலை உண்மையில் சர்வதேச ஒழுங்குக்கு எவ்வாறு அச்சுறுத்தலாக உள்ளது என்பதை பார்க்க இத்தகைய புரிதல் நமக்கு உதவுகிறது மனிதாபிமான தலையீடு பற்றிய கதையாடல்கள் சில சமயங்களில் இனப்படுகொலை ஐநாவின் அதிகாரத்தை அழிக்கிறது என்ற கருத்தை நியாயப்படுத்துகின்றன என்றாலும் இனப்படுகொலைக்கும் சர்வதேச சட்டப்பூர்வத்திற்கும் இடையிலான சிறப்பு உறவுதான் சர்வதேசத்தின் மீதான இனப்படுகொலையின் தாக்கத்தை புரிந்து கொள்வதற்கான கதவுகளை திறக்கும் திறவுகோலாக செயற்படுகிறது ருவாண்டா இனப்படுகொலையின் பின்னணியில் சர்வதேச சமூகம் அதன் சட்டப்பூர்வ கடமையை நிறைவேற்ற தவறியது கொசோவோவின் சூழலில் ஐநாவின் அதிகாரத்தை படையை பயன்படுத்துவதை பொறுத்தவரை நேட்டோ சவால் செய்யக்கூடிய அளவிற்கு ஐநா மற்றும் பாதுகாப்பு சபையின் அதிகாரத்தை பலவீனமாக்கியது சம்பந்தப்பட்ட அரங்காடிகள் ஐநாவை வெளிப்படையாக நிராகரிக்கவில்லை என்றாலும் சர்வதேச சமூகத்தில் எழுந்த ஒருமித்த ஆதரவின் நிலை அவ்வாறு செய்தது ஏனெனில் ருவாண்டா இனப்படுகொலை முதலில் ஐநா மற்றும் பாதுகாப்பு சபையின் உணரப்பட்ட அதிகாரத்தை அளித்துவிட்டது இதற்கு காரணம் குற்றத்தின் சர்வதேச சட்டப்பூர்வ தொடர்புதான் இதை சர்வதேச உறவுகளின் பரந்த சூழலில் புரிந்து கொள்ள ருவாண்டா இனப்படுகொலைக்கு பின் ஏற்பட்ட நெருக்கடி கொசோவோவிலும் பின்னர் ஈராக்கிலும் பரவியது எனவே ருவாண்டா இனப்படுகொலையின் பின்னணியில் ஐநாவின் அதிகாரத்தின் பலவீனம் எவ்வாறு பிறந்த தாக்கங்களை கொண்டிருந்தது என்பதை நாம் காணலாம் இது தற்காலிகமான முறையில் ஐநாவின் அதிகாரத்தை சவால் செய்ய நாடுகளுக்கு வழிவகுத்தது பிரான்ஸ் ரஷ்யா மற்றும் சீனா ஆகியவை ஈராக்கில் இரண்டாயிரத்தி மூன்று அமெரிக்க தலைமையிலான தலையீட்டை எதிர்த்தன மேலும் அமெரிக்காவே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜோர்ஜியாவில் ரஷ்ய தலையீட்டை எதிர்த்த போது தங்கள் எதிர்ப்பை நியாயப்படுத்தும் முயற்சியில் கண்டன மீட்டோ நாடுகள் அனைத்து மனித உரிமை மீறல்களையும் தடுக்க முடியும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் இனப்படுகொலை என்பது தேசிய நலன்கள் ஆபத்தில் இருக்கும் போது மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மற்றொரு கொள்கை விருப்பமாக பார்க்க முடியாது என்பது தெளிவாகிறது இனப்படுகொலை சர்வதேச சட்டத்துடனும் சர்வதேச ஒழுக்கத்துடனும் வைத்திருக்கும் உறவின் காரணமாக சர்வதேச சமூகத்தில் இனப்படுகொலை நிகழும்போது இந்த கருத்துக்களின் மதிப்பு சிதைந்துவிடும் அதன்படி இனப்படுகொலை தடுப்பு என்பது அரசுகள் சர்வதேச ஒழுங்கை மதிப்பதாக இருந்தால் ஒரு நாட்டின் தேசிய நலனோடு தொடர்புடையது தொடரும் குறிப்புகள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை ஒருமனதாக காக்கும் கடப்பாடு ரெஸ்பான்சிபிலிட்டி டு புரொடெக்ட் ஆர்டூபி கொள்கையை அங்கீகரித்தது இது அரசின் இறையாண்மை பொறுப்புகள் மற்றும் உரிமைகளை உள்ளடக்கியது என்ற மைய கருத்தை அடிப்படையாக கொண்டது இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இன சுத்திகரிப்பு ஆகியவற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அரசுகளுக்கு இருப்பதால் இந்த பொறுப்பு தேசிய மற்றும் சர்வதேச அளவிலானது என்று வரையறுக்கப்பட்டது எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஒரு அரசு இந்த பொறுப்பில் வெளிப்படையாக தோல்வியடைந்தால் சர்வதேச சமூகம் இந்த பொறுப்பின் பற்றாக்குறையை நிறைவேற்ற அழைக்கப்படும் அதன்படி காக்கும் கடப்பாடு என்பது சட்ட தார்மீக சரியான நடத்தை பற்றிய புதிய புரிதலை உருவாக்குவதற்கான சர்வதேச சமூகத்தின் முயற்சியை பிரதிபலிக்கிறது இந்த பின்புலத்தில் முதலாவதாக இனப்படுகொலை குற்றத்திற்கு காக்கும் கடப்பாட்டை பயன்படுத்துவதன் மூலம் இது இனப்படுகொலை தடுப்பு பிரச்சனையில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை கருத்தில் கொள்வது அவசியம் இரண்டாவதாக கொசோவோ நிகழ்வு முன்கொணர்ந்த நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் கெடுபிடிப்போருக்கு பிந்திய சட்டப்பூர்வ நெருக்கடிக்கு அடித்தளமாக இருந்த இறையாண்மை தலையீடு அதிகார சங்கடத்தில் காக்கும் கடப்பாட்டின் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்வது முக்கியம் காக்கும் கடப்பாடு இனப்படுகொலியை தடுத்தல் என்ற போர்வையில் எவ்வாறு தனது அரசியலை மேற்கொண்டது என்பதை ஆராய்வதும் இலங்கையில் அந்த காக்கும் கடப்பாட்டுக்கு என்ன நடந்தது என்ற வினாவை எழுப்புவதும் முக்கியமானது நன்றி